எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் புரட்சி நடந்தது அதற்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் இது உங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் ஃபோர் ஃப்ரீ பேஸ் நடந்துக்கிறதுக்கு ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் கழகம் நடைபெற்ற இடங்கள் வந்து இந்த சைடு இருக்கா அடுத்து இந்திய தலைவர்கள் அந்த கழகத்தை தலைமையேற்று நடத்தின இந்திய தலைவர்கள் வந்து இந்த பாக்ஸ்லேயும் அந்த கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து இந்த பாக்ஸ்ல இருக்கும் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து இரண்டாம் பகதூர்ஷா வந்து தலைமையில் இருக்காரு இந்தியா சார்பா ஜான் நிக்கல்சன் வந்து அந்த கழகத்தை அடக்கியிருக்காரு இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலனா ஜான் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு ஓகேவா இந்த வார்த்தையும் இரண்டாம் அப்படிங்கிற வார்த்தையும் டெல்லிங்கிற வார்த்தையும் எடுத்துக்கப்போறோம் இப்போது ஜான் ஜான் மாதிரி சின்னோண்டு பையன் ஜான் அளவு சின்ன பையன் இருக்கான் அந்த பையன் வந்து டெல்லிக்கு போயிருக்கான் டெல்லி தான் நம்மளோட இந்தியாவோட தலைநகரம் ஸோ தலைநகரத்துக்கு போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போயிருக்கான் போயிட்டு ரெண்டாவது தடவை போயிருக்கான் ஆனால் இருந்தாலும் ரெண்டாவது தடவை போனாலும் அவனுக்கு அந்த இடத்துல என்ன ஆகுது பக்கு பக்குன்னு ஹார்ட் வந்து துடிக்குது அப்படின்னு சொல்லி அப்போ வச்சுக்கலாம் ஓகேவா ஜான்கிற பையன் இந்தியாவோட தலைநகரத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு டெல்லிக்கு போயிட்டான் ஆனா ரெண்டாவது தடவை தான் இந்த தடவையும் போயிருக்கிறது வந்து முதல் தடவை ஆல்ரெடி போயிட்டான் ரெண்டாவது தடவை போயும் அவனுக்கு ஹார்ட் வந்து பக்கு பக்குன்னு அடிக்குது அடுத்து ரெண்டாவது ஷார்ட்கட் லக்னோ பேகம் ஹஷ்டத் மஹால் ஹென்ரி லாரன்ஸ் இதுல வந்து இப்போ லாரன்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு மஹாலுக்கு வந்து போகணும் போகணும்னு ஆசை பேகத்தை போகணும் அப்படின்னு ஆபத்துக்கோங்க லாரன்ஸ் மா லாரன்ஸுக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மகாலுக்கு நம்ம வாழ்க்கையை முடிகிறதுக்குள்ளே போகணும் போகணும் அப்படிங்கிறது ஆசை என்றைக்காவது ஒரு நாளாவது நமக்கு லக்கு வராதா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க ஓகேவா மறுபடி பாருங்கள் லாரன்ஸுக்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு மகாலுக்கு போகணும் போகணும்னு ஆசை என்னைக்கு அந்த லக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியலை ஓகே நெக்ஸ்ட்டு வந்து காலின் காம்பில் பக்கம் கான்பூர் நானா சாஹிப் சர் காலின் காம்பேல் வந்து அந்த அடக்கத்தை அந்த கழகத்தை வந்து அடக்குனார் ஓகேவா இதில் வந்து சர் காலின் காம்பேலில் வந்து இது கால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபோன் கால் அந்த கால் ஓகேவா இதில் வந்து கானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கான்பூர் வந்து கானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் சாகிப்புங்கிறவரை வந்து காணம் அப்படின்னு சொல்லிட்டு சாகிப்பை வந்து காணம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணும்போது அவர் பக்கத்திலே தான் இருக்கார் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு நானா காணோம் நானா காணோம் அப்படி சொல்லி கேட்குறாங்க நானா காணாமல் போனேன் நானா காணாமல் போனேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க ஓகேவா மறுபடி பாருங்கள் இப்போது வந்து சாகிப் அப்படிங்கிறவரை வந்து காணாமல் போயிட்டார் காணாமல் போனோடனே கால் பண்ணுறாங்க எல்லோரும் எங்கே சாகி போனா எங்கே சாகி போனால் அப்படி சொல்லி கால் பண்ணும்போது பக்கத்துலேயே தான் நிற்கிறாரு அவர் அவர் கேட்குறாரு நானாக காணாமல் போனேன்னு கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறாரு ஓகேவா அடுத்த இந்த ஷார்ட்கட்டில் உங்களுக்கு எது இருக்குது அப்படின்னு தோணுச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஷார்ட்கட் பதிலாக வேறு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஷார்ட்கட் நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா வேறு எந்தெந்ததுக்கு வந்து நம்ம ஷார்ட் கட் போடணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஜான்சி குவாலியர் ஜான்சிலேயும் குவாலியர்லேயும் ராணி லட்சுமிபாயும் தோப்பும் வந்து தலைமையிட்டிருக்காங்க ஜென்ரல் ஹக்ரோஸ் வந்து அந்த தலைமையை வந்து கழகத்தை வந்து நிப்பாட்டிருக்கார் ஓகேவா இப்போது வந்து ஜென்ரல் ஹக்ரோஸில் வந்து ரோஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோ ரோஸ் இப்போ ரோஸ் வந்து பறிக்கணும் அப்படி சொல்லிட்டு ராணி லட்சுமிப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரோட தந்தை இதை வந்து தாந்தியத்தோப்பம் வந்து தந்தைன்னு யாவச்சுக்கோங்க தந்தையோட போயிருக்காங்க தோட்டத்துக்கு போயிருக்காங்க ரோஸ் பறிக்கிறதுக்காக ராணி லட்சுமியும் தா அவங்களோட தந்தையும் போயிருக்காங்க போகும்போது அந்த பூவை பார்க்கையில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி ஜான் அளவு இருக்கான் ரொம்ப சின்ன அளவு ஜான் அளவு இருக்கான் இன்னொன்று குவளை மாதிரி இருக்கான் அந்த பூ எப்படி இருக்கான் குவளை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா ரோஸ் பறிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ராணி லட்சுமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரோட தந்தையோடு போயிருக்காங்க போனப்போ அந்த பூவை பார்த்தோன்னே என்ன நினச்சிருக்காங்கன்னா இது ஜான் அளவு தான் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா குவளை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து கான் சர் சர்காலின் காம்பேல் கேம்பேல் ஓகேவா இதில் நம்ம ஆல்ரெடி சார் காலின் கேப்பிள் வந்து முன்னாடி பார்த்தோம் இங்கே நானா சாஹிப் அந்த இடத்துல காணாமல் போனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்கேயும் அதே தான் இந்த இடத்துல வந்து சாகிப்பு வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி தேடி இருக்காங்க ஓகேவா அடுத்து இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார் காலின் காப்பிள் இவங்களுக்கு வந்து கால் பண்ணுறது தான் ஓகேவா கால் பண்ணுறது தான் வேலை என்னன்னா காணோம் காணோன்னு தே தேடி இருக்காங்க யாரோ காணோம் காணோன்னு தேடி இருக்காங்க ஆனால் யாருமே காணோம் இருந்தாலும் பக்கு பக்குன்னு தேடி இருக்காங்க அவர் பரப்புறேன்னு தேடி இருக்காங்க எங்க யாரையுமே காணுமே யாரையுமே காணுமேன்னு ஓகேவா காலின் காம்ப என்ன பண்ணியிருக்காது காணோம் காணோன்னு கால் பண்ணி தேடி இருக்காங்க எல்லா பரப்புறேன்னு எல்லா இடத்துக்கும் தேடி இருக்காங்க ஆனால் ஒரு ஆள் கூட காணுமா போகலை ஓகே அடுத்து வில்லியம் டைலர் இதில் வில்லியம் வில்லியத்துலேருந்து வில்லி அப்படி சொல்லி எடுத்துக்குவோம் இதில் பீகார்லேருந்து கார் எடுத்துக்கலாம் இப்போ வந்து சிங்கம் அப்படி சொல்லி எடுத்துக்குவோம் ஓகேவா சிங்கம் வந்து சிங்கம்னு எடுத்துக்குவோம் இப்போது நிறையா நாடகத்துலலாம் பார்த்தீங்கன்னா வில்லிலாம் என்ன பண்ணுறாங்க காரில் தான் வருவாங்க சும்மாலாம் நடந்துலாம் வர மாட்டாங்க வில்லினா காரில் வரணும் கெத்தாக வருவாங்க வந்து சிங்கம் மாதிரி இறங்குவாங்க ஓகேவா நல்ல கௌரவமாக சிங்கம் மாதிரி கீழே இறங்குவாங்க ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உண்மையான ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கும் டைலராக இருப்பாங்க ஒரு சாதாரண டைலராக தான் இருப்பாங்க ஆனால் காரில் வந்து பில்டப் கொடுத்து இறங்கி சிங்கம் மாதிரி இறங்குவாங்க ஓகேவா வில்லிங்கிறவங்களாம் ஓகே இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளை நம்ம சேனலை அடுத்து குரூப் ஃபோர் ஃபீபேக்கில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள்